பார்த்து சொல்றா, ராஜ்யம் திஜாதி விருஜுஷ்டம் ராஜசூயா விஷேச்சனம் கர்த்துமருகதி தே ராஜா வாசவசியேவலோகிருத்து. இப்படி இந்திரனுக்கு பிரம்மா பட்டாபிஷேகம் பண்ணாரோ அது மாதிரி பேர்பட்ட இக்ஷாக்கு வம்சத்தவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த கோசல சாம்ராஜ்யத்தில் உங்களுக்கு தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்கள், அஷ்ட திக்பாலகர்களும் உங்களை ரட்சிக்கட்டும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான சிரேயசும் வரட்டும். இதோடு மட்டும் இல்லை, இன்னும் சிலதும் சொல்கிறார். சத்ருக்களெல்லாம் ஜெயிச்சு எட்டு திக்குகள்லையும் எல்லாரையும் ஆக்கிரமித்து அத்தனை பேரையும் படாதபாடுபடுத்து அப்படின்னு சொல்லலை. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, பட்டாபிஷேகம் பண்ணிட்டா எட்டு திக்குகள்லையும் காங்கொர் பண்ணு, காங்கொஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அது மாதிரி சொல்லாம தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுச்சிம் குரங்க சிருங்க பாணிம் சே பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம். பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நிறைய யஜ்யங்களை நடத்துங்கள். தீட்சையில இருந்து தீட்சிதம் நியமத்துல உபவாசத்துல விரதத்துல இருந்து விரத சம்பன்னம் மாந்தோல் கட்டிண்டு வராஜினதரம் சுச்சிம் பரிசுத்தனாக குரங்க சிருங்க பாணிஞ்சே யஜ்யத்துக்கான வேஷம், யஜ்யத்துக்கான அலங்காரம், மான் கொம்ப கையில பிடிச்சுண்டு சங்கல்பம் பண்ணிட்டு யஜ்யம் பண்ணி இருக்கக்கூடிய உங்களை நாம் பார்க்கணும், நானும் யஜ்ய பத்னியா நிற்கணும் என்று சீதாதேவி அப்பேற்பட்ட யஜ்யங்களே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு செய்யறதுக்கு ஆசைப்படுறார். எப்பேற்பட்ட சம்ஸ்காரமோ அது. இவ்வாறு ராமருக்கு மங்களாசாசனம் செய்கிறா சீதை. அது எல்லாத்தையும் கேட்டுண்டே பதி சம்மானிதா சீதா வர்த்தாரம் அசிதேட்சனாயா, பதி சம்மானத்தை பெற்றுண்ட சீதை தான், ஹானர்டு பை த ஹஸ்பண்ட், இதுதான் பதி சம்மானிதா சீதா, பர்த்தாவனுடைய சம்மானத்தை பெற்றுண்ட சீதை அந்த துவாரம் வரைக்கும் வந்து ராமருக்கு விடை கொடுத்து மறுபடியும் உள்ளே திரும்பினாள். ராமச்சந்திர பிரபு அந்த பவனத்தோட்டு வெளியில வரார். வரக்கூடிய அழக சொல்றார் இங்க எப்படி ராமர் வெளியில வரார் அப்படின்னு. எப்படி ஒரு குகையிலேந்து சிம்மம் புரட்டு வெளியில வருமோ அது மாதிரி வெளியில வந்தாராம். வெளியில தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய தேர் இருக்கு, அந்த தேர்ல ஏறுற தத்பாவக சங்காசம் ஆருரோஹரதோத்தமம் வையாக்ரம் புருஷ வியாக்ரஹ ராஜதம் ராஜநந்தனஹாய மேகநாதம் அசம்பாதம் மணி வித்ருமபூஷிதம் முஷ்ணந்தமிவ சக்ஷூம்ஷி பிரபயா சூர்யவர்ச்சசம் கரேணு சிசு கல்பைச்சே யுக்தம் பரமவாஜிபிஹி ஹரியுக்தம் சஹஸ்ராக்ஷஹ ரதம் இந்திர இவானகஹ பிரயயோ ரதமாஸ்தாய ராகவஹ ஜொலிதஹ ஸ்ரியா சபர்ஜன்ய இவாகாசே சுனவான் அபிநாதயன் நிகேதாந்திரியயோ ஸ்ரீமான் மகாப்ராதிவ சந்திரமா. தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய அந்த தேர் வெள்ளித்தேர். அந்த வெள்ளித்தேர்ல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எழுந்தருளினார். கால் மேல கால போட்டு இருக்கார், ஒரு பாதபீட்டம் அதுல இடது பாதத்தை வச்சுட்டு இருக்கார், வலது பாதத்து மேல வலது பாதத்தை எடுத்து இடது பாதத்து மேல போட்டு இருக்கார், முழங்கால தன்னுடைய கைகளால இப்படி பிடிச்சிட்டு இருக்கார். இந்த மோதிரங்கள்லாம் தகதகன்னு ஜொலிக்கிறது. ஹரிச்சந்தன சர்ச்சிதனா இருக்கார், திவ்ய பீதாம்பரம் இப்படி பேருக்கு தோல் வழியா முதுகு வழியா கிராஸா இப்படி வந்து கையில இப்படி சுழண்டு கீழே விழுந்திருக்கு. சுருள் சுருளான கேசங்கள், உயர்ந்த தைலம் சாத்தின் இருக்கிறார் கேசங்கள்ல. அந்த அசைகின்ற குண்டலங்கள் இதோட கூட அற்புதமா பிரகாசிக்கிறார். சுமந்திரர் தேரை ஓட்ட ஆரம்பிச்சார். யானைக்குட்டிகளுக்கு ஈடான குதிரைகள், அந்த குதிரைகளை சுமந்திரர் கலப்பினாரோ இல்லையோ, அந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னு தன்னுடைய முகத்தை திருப்பி ராமரை பார்க்கறது. ச கோஷவத்பிஷ்ச ஹயைஹி மதங்கஜைஹி புரஸ்ஸரைஹி ஸ்வஸ்திக சூத மாகதைஹி மஹீயமானஹ பிரவரைஷ்ச வாதகைஹி அபிஷ்டுதஹ வைஸ்ரவணோ யதாயயோ. ராமரை பார்த்த உடனே அந்த உற்சாகத்துல அந்த குதிரைகள்
ஜாம் 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 ஜாம்னு புறப்படுறது. ஒரு கண கணச்சிண்டு இந்த குதிரைகள் அத்தியுதமாக புறப்படுறது. அந்த குதிரைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுமந்திரன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு, கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. அந்த மகப்ராதிப சந்திரமாக மேகமண்டலத்துக்கு வெளியில ஜில் ஜிலுன்னு எப்படி சந்திரன் வருவானோ அது மாதிரி ராமச்சந்திர பிரபுனுடைய தேர் வந்து அவ்வளவு பெரிய திருமாளிகையிலேருந்து வெளியில வருது. சத்ர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணோ ராகவானுஜா ஜுகோப பிராதரம் பிராதா ரதமஸ்தாய பிருஷ்டதா. ஆயிரம் பேர் கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கா, யாருக்கு? ராமருக்கு. அது சரி, லக்ஷ்மணனுக்கே இருக்கா. இருந்தாலும் கூட அந்த லக்ஷ்மணன் ராஜபுத்திரன், ராஜகுமாரனான லக்ஷ்மணன் ராமருக்கு தானே எல்லா கைங்கரியமும் பண்ணணும் என்கின்ற ஒரு பாசத்தினால ராமர் பால் உள்ள ஆதரம் பொங்கி ஒரு கையினால சாமரத்தை எடுத்துட்டார், இன்னொரு கையினால கொடை பிடிக்கிறார். பின்னாடி கொடை பிடிச்சிண்டு சைடா சாமரம் போட்டுண்டு லக்ஷ்மண சுவாமி அங்க நின்னார். இந்த தேர் மேல ராமர் உட்காந்துருக்கார், லக்ஷ்மணர் நிற்கிறார். ததோ ஹல ஹலா சப்தஹா துமுலஹா சமஜாயதே தஸ்ய நிஷ்கிரமமானஸ்யே ஜனௌகஸ்யே சமந்ததஹா. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் உதிக்கும் பொழுது எப்படி இந்த சமுத்திர அலைகளில் ஹலஹலா சப்தம் ஏற்படுமோ அது மாதிரி ஜனங்களுக்கு மத்தியிலேருந்து ஹலஹலா சப்தம் ஏற்படுறது. ததோ வாதித்ர சப்தாச்சே ஸ்துதி சப்தாச்ச வந்தினாம் சிம்மநாதாச்சே சூராணாம் ததா சுஸ்ருவிரே பதி அக்ரதச்சாஸ்ய சன்னத்தாஹ சந்தனாகரு ரூஷிதாஹ கட்க சாபதராஹ சூராஹ ஜக் ஜக்முஹு ஆசம்சவோ ஜனா. கட்க சாபதராஹ சூரா, இது செக்யூரிட்டிஸ். இடுப்புல பட்டாக்கத்தி, கையில வில்லு, இதோட கூட முன்னாடியும் பின்னாடியும் போர் வீரர்கள்லாம் போராடும். சந்தனாகரு ரூஷிதாக, சந்தனம் பூசப்பட்ட போர் வீரர்கள், பட்டாபிஷேகம் மொழியம், அதனால விசேஷமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த போர் வீரர்கள் ஜாம் ஜாம் ஜாம்னு முன்னாடியும் பின்னாடியும் போறார். அவளுடைய சிம்மநாதங்கள் கேட்கறது அது ஒரு பக்கம் இருக்க, ஸ்துதி சப்தாச்ச வந்தினாம் வந்திகளுடைய அருமையான ஸ்துதி சப்தங்கள்லாம் கேட்கறது. வந்திகள் அப்படின்னா கானம் பண்றவான் அர்த்தம். ராமகானம் பண்ணக்கூடிய பாகவதர் சூதர்கள் வந்திகள் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் யாருன்னு, பாகவதர்கள் அப்படிங்கிறவா தான் சூதர்கள் வந்திகள். அவாதானே பௌராணிகாலாவும் இருந்திருக்கா, சூத பௌராணிகர்னு சொல்றோம் இல்லையா. கானம் பண்றவா, ராமருடைய குணங்கள் எல்லாம் கானம் பண்ணிட்டு போறாளாம், பாகவதர்கள்ங்கிற லட்சணம். ஏ பிரசங்காத்தான் ஞாபகம் வருது, பிரசங்காத்தான் ஞாபகம் வருது எனக்கு. பட்டாபிஷேக சிறகத்துல சூதர்கள் வந்திகள்லாம் கானம் பண்ணிட்டு போறா என்று வர இடத்துல பார்த்தேன்னா அவர்கள் சொஸ்திகம் தரிச்சுண்டு வரா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சொஸ்திகம்னு இன்னைக்கு பிரசித்தமா ஒன்று இருக்கு, செவுத்திரலாம் வரையறா இல்லையா, அதை தான் வால்மீகி சொல்றாரோ அப்படின்னு தோணும். தோன்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இந்த சொஸ்திகமும் அவ்வளோ பிராச்சீனம் தான். ஹரப்பா மொஹஞ்சதாரோட கூட சொஸ்திகம் சிம்பிள் இருக்கு. இருந்தாலுமே சொஸ்திகம் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் அடி எனக்கு படும், ஏன்னா சொஸ்திகம் எந்த ஷேப்பில் இருக்கு என்கிறதையும் வால்மீகி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், சுந்தரகாண்டம் முதல் சர்க்கத்தில். வியக்த சொஸ்திக லட்சணை என்று வரும். சொஸ்திகம் என்கிறது பாம்பனுடைய நெத்தியில் ஒரு ஷேப் இருக்கு பார்த்தேடா, அதுதான் சொஸ்திகம் என்று வால்மீகி சொல்றார். அதுலேருந்து என்ன தேறுகிறது அப்படின்னா, எங்கள் நெத்தியிலலாம் என்ன இருக்கோ இதை தான் ராமாயண காலத்தில் சொஸ்திகம் அப்படின்னு சொல்லியிருக்கா என்று தோன்றது. பாகவதாளுடைய நெத்தியில் என்ன இருக்கோ அதுதான் சொஸ்திகம், ஊர்தகுன்றம் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான். சில சம்பிரதாயங்களில் இன்னிக்குமே அதுக்கு சொஸ்தின்னு பேர் சொல்கிறேன், சொஸ்தி என்று அதுக்கு பெயர். அப்பேற்பட்ட அந்த ஒரு சொஸ்திகம் தெரிச்ச சூதர்கள் மாகதர்கள் வந்திகள்லாம் கானம் பண்ணிட்டு போனான்னு பட்டாபிஷேக சர்க்கத்தில் வரதே, அதுலேருந்து இவா வந்து பாகவதாள் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. நெத்திலேயே அதை தரிப்பானேன், அது விஷ்ணு சரண சிங்கம், ராம சரண சிங்கம், மிருத்து மிருத்து. அந்த நாள்லயே ரெண்டு தான் தரிச்சிருக்கா நெத்தியில, ஒன்று மிருத்து இன்னொன்று பஸ்மா. அப்படிங்க பஸ்மாங்கிறது சிவ விஷயம், மிருத்துங்கிறது விஷ்ணு விஷயம்.
மிருத்து அப்படிங்கிறது விஷ்ணு தன்னுடைய சரணத்தால் அளந்த விஷயம், அதனாலேயே அது விஷ்ணு சரணமானது மிருத்து அப்படிங்கிறது. மிருத்திகை ஹனமே பாபம், வேதமே மிருத்திகையை பற்றி சொல்கிறது இல்லையா. இந்த மிருத்திகை அப்படிங்கிறது விஷ்ணு சரணம் பட்டது, விஷ்ணு சரண சம்பந்தப்பட்டது, அதனால் அது விஷ்ணு சரணமானது, அதை நெத்தியில் தரிச்சுக்கிறவாளுக்கு பாகவதாள் என்று பெயர். இவ்வளவும் இந்த இடத்துல ஞாபகம் வருது, பகிர்ந்துக்கிறேன். அது மாதிரியா இத்தனை பேர்கள் சூத்தமாகுத வந்திகள்லாம் கவனம் பண்ணிட்டு போனா அப்படின்னு ஒன்று. சூரர்களுடைய சிம்மநாதம், சூத்தர்கள் மாகதர்களுடைய பஜனை நாதம், இதெல்லாம் அங்கே அயோத்தியாவில் கேட்க, இது எல்லாத்துக்கும் மேலே அந்த தேர் ஜிலு 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 புறப்பட்டு வர, அந்த அயோத்தியாவுடைய வீதியில் ரெண்டு பக்கமுமா மாடங்களில் ஜன்னல்கள் வழியாக ஸ்திரீகள் நின்று கொண்டு ராமருக்கு புஷ்ப வருஷம் பண்ணுறா. ராமம் சர்வானவத்யாங்கியா ரகுவீரனை பார்த்து சர்வானவத்யாங்கியா உயர்ந்த ஸ்திரீகள், அந்த பெண்மணிகள் கிழியன் இருக்கலாம், க்ஷிதிஸ்தாச்ச கிழியன் இருக்கா, மாடங்கள்லேருந்தும் பார்க்குறா, மாடியில் போய் நின்றுட்டா ஒரு சௌகரியம் என்ன அப்படின்னு அந்த தேர் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, ராமர் கிட்டக்க தெரிவார். அதுக்காகவே நாங்கள்லாம் மாடியில் போய் நிற்போம். சித்திர உற்சவம் ரங்கநாதருக்கு நடக்கும்பொழுது மாடியிலேருந்து பெருமாளை பார்த்தா இன்னும் கிட்டக்க தெரிவார். அது மாதிரியா இங்கே இவாள்லாம் போய் நின்றுருக்கான்னு அனுமானிச்சுக்கிறேன். மாடத்தில் போய் நின்றுண்டு ராமரை பார்த்து எல்லாரும் புஷ்ப வருஷம் பண்ணுறா. புஷ்ப வருஷம் பண்ணும்பொழுது அவரை பார்த்தால் எப்படி இருக்கு என்றால், ஒரு ஒரு நிருண்ட மேகம் அங்கேருந்து வருது, ராமராகிய மேகம் வரும்பொழுது இவா தூவர புஷ்பங்கள்லாம் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கு. கொடை இருக்கு பார்த்தேளா, அதை பார்த்தோன்னா சூரியன் மாதிரி இருக்கு. சாமரம் போடுறதை பார்த்தா சந்திரன் மாதிரி இருக்கு. சந்திரனோடையும் சூரியனோடையும் நட்சத்திரங்களோடையும் ஒரு மேக மண்டலம் புரட்டு வர மாதிரி இருக்கு. அப்படி ஒரு மேக மண்டலம் புரட்டு வந்தாங்க மயில்கள்லாம் நர்த்தனம் ஆடுமே, அது மாதிரி இங்கே நர்த்தனம் ஆட யாராவது இருக்காளா என்று பார்த்தால், ஜன்னல் கம்பி வரிசையாக ஜன்னல் கம்பி ஜன்னல் கம்பி ஜன்னல் கம்பியாக இருக்குது பார்த்தேடா. அயோத்தியாவில் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய வீடில் அந்த கம்பிக்கு இடுக்கலை இடுக்கலை ஒரு கண்ணு தெரிகிறது. இதெல்லாம் பார்த்தேன்னா அயோத்தியாகிய மயிலே ராமரை பார்த்து ராமராகிய மேகத்தை பார்த்து நர்த்தனம் ஆடுறது போல இருக்கு. இத்தனைக்கும் இடையில அந்த ஸ்திரீகள் இல்லாத ராமரை பார்த்து பேசுறா. நூனம் நந்ததிதே மாதா கௌசல்யா மாதிருநந்தன பஷ்யந்தி சித்தயாத்திரம் துவாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். கௌசல்யம்மா, ஹே ராகவா, நீ இவ்வாறு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்தால் சந்தோஷப்படுவாள். மனுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, கௌசல்யமாவே பாக்யவதி, உன்னை பெத்தவளான கௌசல்யமா பாக்யவதி. சர்வ சீமந்தினீபியஸ்ச சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யந்தஹிதா நார்யா ராமஸ்யே ஹிருதய பிரியாம். பதிவிரதைகளுக்குள்ளேயே உத்தமியாரு அப்படின்ன சீதை தான் உத்தமி. அப்பேற்பட்ட அந்த சீதையை நாங்கள் எங்களுடைய எடுத்துக்காட்டாக ஆதரசமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சீதையினுடைய குணங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம், பின்பற்றுகிறோம். எப்பேற்பட்டவள் அந்த சீதை? தயா சுசரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபா ரோஹிணீவ சசாங்கேன ராமசயோகமாபயாகா. சீதாதேவி என்ன பாக்கியம் பண்ணாலோ, ராமச்சந்திர பிரபுவை போன்ற ஒரு பர்த்தாவை புருஷோத்தமனை தீரோதாத்த நாயகனை அடைஞ்சிருக்கிறாள் என்று அந்த ஜனங்கள்லாம் பேசுகிறார். இது எல்லாத்தையும் கேட்டுண்டே ராகவன் போயிட்டு இருக்கார். போகும்பொழுதே வழியில் நிறைய பெரியோர்கள்லாம் வீதியில் வரவாள்லாம் ராமரை பார்த்து அவர்கள்லாம் ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதானு பகூனு சிருண்வன்னு சுஹுருத்பிகி சமுதீரிதானு யதாருகம் சாபி சம்பூஜ்ய சர்வானேவ நராஞ்சயோ. யார் யாருக்கு யார் யாரை எப்படி எப்படி மதிக்கணுமோ அப்படி இப்படி மதிக்கிறாராம் ராமர். யதாருகம் சாபி சம்பூஜ்ய, சில பேர்களை பார்த்த உடனே புன்முறுவல் செய்கிறார், சில பேர்களை பார்த்த உடனே அபயமுத்திரையை காட்டுறார், சில பேரை பார்த்த உடனே இப்படி தலையை ஆட்டுறார் வா அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறார், சில பேரை பார்த்த உடனே அஞ்சலி பண்ணுறார். இதுதான் யதாரகம் சாப்பி சம்பூஜ்ய. இவ்வாறு ராமர் வீதியில் போயிட்டு இருக்கக்கூடிய அழகு. இந்த ஜனங்கள்லாம் என்ன பேசுறான்? பிதாமகைராச்சரிதம் ததைவ பிரபிதாமகை
அத்யோபாதாய தம்மார்க்கம் அபிஷித்தா அனுபாலயே. ஹே ராகவா, உங்களுடைய பித்ரு பிதாமகர்கள் மாந்தாதா, சகரன், பகீரதர், திலீபன், ரகு முதலியவர்கள்லாம் எப்பேற்பட்ட மார்க்கத்தில் போனாலோ அப்பேற்பட்ட மார்க்கத்தில் செல்வீராக, விசேஷமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவீராக. யதாஸ்மலாலிதாஹ பித்ரா யதா பூர்வைஹி பிதாமஹைஹி தத சுகதரம் ராமே வத்ஸ்யாமஹ சதிராஜனி. எங்களுடைய யதாஸ்மலாலிதாஹ பித்ரா, அப்பாவோ தாத்தாவோ அல்லது பித்ருக்களோ அவள்லாம் எப்படி லாலனை பண்ணாளோ, ரெண்டு அர்த்தம் இங்க. எங்களுடைய பிதா, எங்களுடைய பிதாமகள், எங்களுடைய பிரபிதாமகள் அவள்லாம் எங்களை எப்படி லாலனை பண்ணாளோ, அல்லது ராகவா உங்களுடைய பிதா, உங்களுடைய பிதாமகள் பிரபிதாமகள்லாம் எங்களை எப்படி லாலனை பண்ணாளோ, அதை விடையே உங்களுடைய லாலனையில நாங்கள் சௌக்கியத்தை அடையிறோம். அலம் அத்யஹி புக்தேன பரமார்த்தைஹி அலம் சனஹாகா யதாபிஷேகோ ராமஸ்ய ராஜ்யேன அபிததேஜசா. ராமன் ராஜாவாகி வீதியில பவனி வரக்கூடிய இந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம் என்றால் இதுவே போதுமானது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு தனியா சுகபோகம் அப்படின்னோ, லௌகிகமான போகம்னோ, அல்லது பரமார்த்த லாபம்னோ, இது எதையுமே நாங்கள் விரும்பலை. பிரதி தினமும் இப்படி ராமர் வீதியில் வரதை பார்த்துட்டு இருந்தாலே போறோம், வேற எந்த புருஷார்த்தமும் எங்களுக்கு தெரியாது என்று இவ்வாறெல்லாம் இவ்வாறெல்லாம் பேசுறா இல்லையா. ஏதாச்சான்யாச்ச சுகுருதாம் உதாசீனஹா கதா சுபாஹா ஆத்மசம் பூஜனீஹி ஸ்ருண்வன் யயௌ ராமோ மகாபதம். இவா பேசுறதெல்லாம் ராமரோட காதல விழறதான். விழும்பொழுதும் கூட அவ பேசுறதுல எந்த ஒரு ஆசக்தியும் இல்லாதவராக, எந்த ஒரு பற்றும் இல்லாதவராக வீதியில ராமர் போயிட்டு இருக்காரு தான். உதாசீனஹா கதா சுபாஹ, சுபமான வார்த்தைகள் தான் இருந்தாலும் இவர் மனசுல அது ஒரு பெரிய க்ஷோபத்தை ஏற்படுத்தல, மனசுல ஒரு சலனத்தை ஏற்படுத்தல, அவரோட மனசை அஃபெக்ட் பண்ணல. ஆஹா, என்னை பத்தி இத்தனை பேர் பேசுறா அப்படிங்கிற ஒரு மனசுல அந்த ஒரு சலனம் க்ஷோபம் ஏற்படலை. ஏன் அப்படின்னு, ஆத்மசம்பூஜனி தன்னை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறதுனாலயே உதாசீனா இருக்கார். உதாசீனன்னா அவமானப்படுத்திட்டாருங்கிற அர்த்தம் இல்ல, உதாசீனா அப்படின்னா அதுல பற்றற்றவரா இருக்கார். அது மாதிரியா அவர் போயிட்டு இருக்கார். அது எப்படி இப்படி போறார் அப்படின்னா, அது உதாத்த நாயகனுடைய லட்சணம். தீரோதாத்தன் என்கின்ற நாயகன் அவா நம்மளை பத்தி பேசுவாளா, இவா நம்மளை பத்தி பேசுவாளெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஜாம் ஜாம் ஜாம்னு அவர் பாட்டு போயிட்டு இருக்கார். அப்படி அவர் போகும்பொழுது அந்த காட்சி, நஹி தஸ்மான் மனஹ கஷ்சித் சக்ஷுஷீவா நரோத்தமாத் நரசக்னோதி அபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவேகே. வெச்சகன் வாங்காத எல்லாரும் பார்க்கறாளாம். அயோத்தியில லட்சம் பேர், அத்தனை லட்சம் ஜனங்கள்ல ஒத்தருடைய மனசு கூட ராமரை விட்டு பிரியலையாம். எத்தனை பேர் மனசு இருக்கோ அத்தனை மனசுலையும் ராமர் இருந்தார். அங்க எத்தனை கண் இருக்கோ அத்தனை கண்ணுலையும் ராமர் இருந்தார். அதிக்ரம் தேவி அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போயிட்டா கூட அவர் கூட போக முடியாது. என்ன அவ்வளவு கூட்டம், எள்ளு போட்டா எள்ளு விழாதுன்னு கூட்டம், கீழெல்லாம் கூட்டம், மேலெல்லாம் கூட்டம், மரத்து மேலெல்லாம் கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம் தான். இத்தனை கூட்டத்துல அந்த தேரை ஃபாலோ பண்ணி போக முடியாதுதான். இருந்தாலும் கூட இந்த ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, அவ கண்ணுல ராமர் நிற்கிறார். கண்ணுல பாப்பான்னு ஒண்ணு இருக்கும், இங்கிலீஷில் பியூப்பிள் அப்படின்பா. அந்த பாப்பா ஒரு கண்ணாடி, நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் அந்த பாப்பாலையும் தெரியும். இன்னிய பொறுத்த வரைக்கும் அயோத்தியில் உள்ள லட்சம் ஜனங்களுடைய கண்ணுலையும் அந்த ராமர் தான் தெரிஞ்சாதான். அவர் கடந்து போனாலும் அந்த ராமர் தான் தெரிஞ்சாதான். அது மாதிரி ராமச்சந்திர பிரபு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்குறார். எச்ச ராமம் ந பசியே தூ எஞ்ச ராமஹான பசியதி நிந்தித சபசே லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. அன்னைக்கு வீதியில ராமச்சந்திர பிரபு போகும்பொழுது யார் யாரெல்லாம் ராமரை பார்க்கலையோ, யார் யாரெல்லாம் ராமரை பார்க்கலையோ, யார் யாரெல்லாம் ராமர் பார்க்கலையோ, அவ எல்லாரும் ஏதோ ஒன்றத்தை பெருசா மிஸ் பண்ணா, என்னடா இது இப்படி போய் ராமரை பார்க்காத மிஸ் பண்ணிட்டோமே என்று பேசிண்டா என்கிறது பிரகரண அர்த்தம். இதே ஸ்லோகத்தை எடுத்து சாமானியத்தையா அர்த்தம் பண்ணணும்னாலும் பண்ணலாம். மனுஷன்னு ஒருத்தன் பிறந்தான்னா ராமனை பார்க்கணும் இல்லையா,
ராமனை பார்க்கறது அப்படிங்கிறத நான் லிட்ரலாக சொல்லலை. பின்ன என்ன அப்படின்னு, ராமரை அனுபவிக்கணும் இல்லையா, ராமகதை கேட்கணும் இல்லையா, ராம குணானுபவம் பண்ணணும் இல்லையா, ராமச்சந்திர பிரபுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுண்டோம். ராமரை பற்றி பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் தெரியாதையே போயிட்டாங்கிறவங்க கதை வேற, பா அவங்க கதை வேற. ராமாயணம் ராமர் அப்படிலாம் தெரிஞ்சும் கூட, ராமச்சரித்திரம்னு ஒன்று உட்கார்ந்து கேட்டும் கூட, நம்முடைய ஹிருதயத்தில் நமக்காக இந்த பிரபு இப்படி வந்து படாதன பாடுபட்டு மனுஷர்க்காய் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரே, நமக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக தர்மத்தை காட்டணுங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை நடத்தி காட்டினாரே, எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தர்மம், எப்பேற்பட்ட குணம் என்று கொஞ்சம் கூட நம்ம மனசில் கொஞ்சம் கூட ரசிக்கலை அப்படின்னாலே அதுவே பெரிய அபச்சாரம் தான். மைக்கு வச்சுண்டு மேடையை போட்டுண்டு ராமரை பற்றி நிந்த பண்ணாதான் அபச்சாரம்ங்கிறது இல்லை. பின்ன என்ன அப்படின்னு, நமக்குன்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறா, அந்த ஹெல்ப்பை ரெக்கக்னைஸ் பண்ணலனாலே பெரிய தப்பு தானே அது, அவளை திட்டினா தான் தப்புங்கிறது இல்லை. அந்த ஹெல்ப்பை ரெக்கக்னைஸ் பண்ணல, எங்கே எதுவாக இருந்தாலும் ஒரு நன்றி உணர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நன்றி உணர்வுன்னு ஒன்று நமக்காக வந்திருக்கார், இப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை பிரகடனம் பண்ணியிருக்கார், அந்த சரித்திரத்தை உட்காந்து கேட்டு ஒரு பொட்டு கண்ணீர் விடுறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு, நிந்தித சவசே லோகே சுவாத்மாபியனம் விகிரகதே. அப்புறம் அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அதாவது அவனை வேற யாரோ நிந்த பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சுவாத்மாப்பியனம் விகிரகத்தே, அவனோட ஆத்மாவே அவனை நிந்த பண்ணும், அவனுக்கே அவனை பிடிக்காத போயிடும், அவன் லைஃப் அவனுக்கு பிடிக்காத போயிடும் என்று ஆயிடும். லைஃப்ல ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு ராமச்சந்திர பிரபு காட்டிய தர்மம்ங்கிற பாதையில போறது தான் அந்த ஒரு பர்பஸாக இருக்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம், சுவாத்மாப்பியனம் விகிரகத்தே என்று அற்புதமா சொல்றார். சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேனதே தம் அனுவ்ரதா. அயோத்தியில் அன்னைக்கு இருந்த எல்லா ஜனங்கள், அதில் நானா விதமானவா, வெவ்வேறு விதமான வகுப்புகளை சேர்ந்தவா, வெவ்வேறு விதமான ஜாதியை சேர்ந்தவா, அப்பேற்பட்ட அந்த அத்தான ஜனங்களுக்கும் சமமான அருளை புரிந்தார் ஸ்ரீ ராகவம். வர்ணானாம் குருதே தயாம், அது எந்த வர்ணமா இருக்கட்டும் எந்த ஆசிரமமா இருக்கட்டும் எல்லாருக்கும் அருள் புரிகிறார் ராமர். அதனாலேயே அத்தனை பேரும் ராமரை அனுசரிக்கிறவாளாக அனுபவிக்கிறவாளாக இருக்கிறார்கள். எப்படி சூரியன் தன்னுடைய கிரணங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறாரோ, வாயு பகவான் எல்லா இடத்துலையும் வீசுறாரோ, அது மாதிரி ராமருடைய அருள் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கு. அப்பேற்பட்ட ராமர் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு ஜாம் 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 ஜாம்னு தசரத சக்கரவர்த்தியினுடைய பவனத்துக்கு வந்து சேர்ந்தார். அன்னைக்கு வீதி முழுக்க பவனி வந்திருக்கார். என்ன பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி வர பவனி இது, சதுஷ்பதானு தேவபதானு சைத்யானி ஆயதனானி சே பிரதக்ஷிணம் பரிஹரன்னு ஜகாம நிருபதே சுதா ச ராஜகுலமாசாத்திய மேகசங்கோபமைஹி சுபைஹி பிராசாத சிங்கைஹி விவிதைஹி கைலாச சிகரோபமைஹி. ராஜபவனம் கைலாசமலை மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பவனத்து வாசல் வந்து இறங்கி உள்ள பிரவேசிக்கிறார். உள்ள பிரவேசிச்சு வந்தால் தசரத சக்கரவர்த்தி அங்க படுக்கையில் இருக்கார். ராமர் வராருங்கிறத தசரதனால ஃபீல் பண்ண முடியறது. ராமர் இடத்துல ஏதோ பேசணும்னு நினைக்கிறார், ஆனால் தயங்குறார். பேசணும்னு நினைச்சுண்டே தொண்டை தழுதெழுத்தாலும் அதையும் மீறி அவர் ரெண்டு கைகளையும் தூக்கிட்டு ராமா 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 அப்படின்னார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை வராதபடி மூர்ச்சையாய் விழுந்துட்டார். பேச முடியல அவரால். இப்படி ஒரு நிலையில தசரதர் அவர் பார்த்ததே கிடையாது. தது அபூர்வம் நரபதே ஹே ராஜ்யோ திருஷ்ட்வா பயாவகம் ராமோபி பயமாபன்னஹா பதாஸ்பிருஷ்டேவ பன்னகம். தன் அறியாம ஒத்தன் பாம்பு மேல காலை வச்சா எப்படி விருட்டுன்னு எழுந்துபானோ அது மாதிரி ராமர் பரபரத்து எழுந்தார். கைகேயி அம்மாவை பார்த்து கை கூச்சுண்டு கேட்டார், அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இந்த ஒரு நிலையில அப்பாவை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு திடுக்கிட்டு போனேன், அதுவும் நான் இருக்கும்பொழுது அப்பா அப்படி இருக்கலாம். பொதுவா தெய்வத்தையே வணங்குறோம், நம்மளை படைச்சது அப்படிங்கிறதுனால. என்ன படைச்சவன் யாரு, கற்காரி அவர் தான் என்னும் பொழுது இவர் என்னோட தெய்வம், என்னுடைய பிரத்யட்ச தெய்வம். அப்பேற்பட்டவர் வணங்க தகுந்தவர், அவருக்கு எந்த குறையும் இல்லாத பார்த்துக்கிறது என்னுடைய தலையான கடமை, அதுக்காக தான் புள்ள அப்படிங்கிறதே. அதனால என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அதை நான் செய்யறேன். அவருக்கு ஏதாவது மனசுல கஷ்டமா, அல்லது சரீரத்தில் உபாதையா, அல்லது நீங்க ஏதாவது அன்புனால கடுமையா பேசிவிட்டேடா அதனால அவர் இப்படி இருக்காரா, அல்லது பந்துக்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி இல்லையா, பந்துக்கள் டேர்ந்து ஏதாவது நல்ல செய்தி இல்லையா,
எதனால் சிரமப்படுறார், ஒரு காலம் அவரை இப்படி பார்க்க நான் விரும்பலை, ஒரு விஷயம் மட்டும் நான் தெரிஞ்சின்றவன் தான், எப்பேற்பட்ட உலக மகா சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை, துர்லபம் ஹி சதா சுகம், எப்பொழுதுமே சுகமாக இருக்கிறதுங்கிறது நடக்காது, இப்பேற்பட்ட நிலைக்கு அப்பா ஆளானாலே நான் என்ன செய்தால் அப்பாவுடைய குறை நீங்கும் அதை அடியனுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ராமச்சந்திர பிரபுவனுடைய இந்த பிதிருபக்தி இதுலேருந்து தெரியிறது. அதுக்கு கைகேயி சந்தோஷப்பட்டு பதில் சொன்னார், ராமா என்னிடத்துல அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டார்ப்பா, அவருக்கு சரீர உபாதையும் இல்லை, மனசில் கிளேசமும் இல்லை, பந்துக்கள் எல்லாரும் சௌரியமாக தான் இருக்கார், அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் கூட அவர் எனக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டார், அந்த பிரதிஜையை ஒன்னால்தான் நிறைவேற்ற முடியும், உன்னிடத்துல அதை சொல்கிறதுக்கு தயங்குறார், அதனால தான் கதறார், நீ செய்வேன்னு சொல்லு, அப்பாவுடைய குறையை தீர்க்கறதுக்கு நீ செய்வேன்னு சொல்லு, நீ செய்வாயாகில் உனக்கு நான் அதை எடுத்து சொல்லுகிறேன் என்று கைகேயி சொன்னான். அதை கேட்டவுடனே இன்னும் தூக்கி வாரி போட்டது ராமருக்கு. ராமர் உடனே சொன்னார், அஹோ திங்னாரு ஹசே தேவி பக்தும் மாம் ஈதிருசம் வச்சஹா அஹம் ஹி வச்சனாது ராஜ்யா பதேயமபி பாவகேகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி சார்ணவேகே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேண சஹிதே நச்சேகே. அஹோ திக், அம்மா இந்த வார்த்தையை போய் நீங்கள் என்கிட்ட சொல்லலாமாம்மா, செய்ய முடியுமான்னு கேட்கலாமா, அப்பாவுடைய பிரதிஜையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன், விஷத்தை குடினாலும் குடிப்பேன், நெருப்பில் விழுந்தாலும் விழுவேன், சமுத்திரத்திலேயே விழுந்தாலும் விழுவேன், குதினாலும் குதிப்பேன், எதுவும் செய்வேன், என்ன சர்வதா அவருக்கு நான் கடம்பட்டோம், நிருபேணச்ச ஹிதேனச்ச, அவர் ராஜான நான் பிரஜை, அவர் குருன்னு நான் சிஷ்யன், அவர் அப்பான்னு நான் புள்ள, என்கின்ற எல்லா விதத்திலையும் அவர் எவ்வளவோ எனக்கு செஞ்சிருக்கார், அவருக்கு பிரதி நான் என்ன செய்ய போகிறேன், அவருடைய குறையை நீக்குவேன், அவருடைய பிரதிஜை என்னைக்கும் பொய்யாக கூடாது, அவர் பிரதிஜைக்காக நான் எதையும் செய்வேன், இது ஏதோ கவிதையாக நான் பாடலை, இந்த ராமன் கவிதை பாட மாட்டான், பின்ன என்னென்ன ராமோ திர்னா பிபாஷ தேகேகே, இந்த ராமனுக்கு ரெண்டு வார்த்தை கிடையாது, ராமனுக்கு ஒரு வார்த்தை தான் உண்டு, அதனால நான் சொல்றதை நீங்கள் லிட்ரலாக எடுத்துக்கலாம், தைரியமாக சொல்லலாம், என்ன வேணுனாலும் சொல்லுங்க என்று கேட்டார் ராகவன். உடனே கைகேயி சந்தோஷப்பட்டு ராமனிடத்துல சொன்னா, அப்பா ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளே, நீ போய் தாழ் அருண் சடைகள் தாங்கி தாங்க அருண் தவ மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாட ஏழு இரண்டு ஆண்டில் வாகா என்று இயம்பினன் அரசன் என்றாள். மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ கோகோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோகோகோ. இன்னைக்கு உன் பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் நிறுத்தி பரதனுடைய பட்டாபிஷேகத்துக்குன்னு ஆக்கணும்ப்பா, பரதனே இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும், நீ காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போகணும்னா காட்டில் போய் சுகமாக வாழலாம், ஒரு பெரிய பேலஸ் கட்டிக்கலாங்கிற மாதிரி இல்லாமல் அங்கேயும் ஒரு மரவுரி கட்டிண்டு ஜடாபாரம் போட்டுண்டு வனவாசியாக ராமோ பவது தாபசகா, தாபசனாக காட்டில் நீ 14 வருடங்கள் இருந்து திரும்பி வரணும், இதுதான் ரெண்டாவது வரம், இந்த ரெண்டு வரம் தான் கேட்டுட்டேன், ரெண்டு வரமையும் கொடுக்குறேன் என்று அவர் பிரதிஜை பண்ணிட்டார் சக்கரவர்த்தி, அதுக்காக தான் உன்னிடத்துல சொல்கிறதுக்கு தயங்குறார் என்று கைகேயி அம்மா சொன்னார். இப்படி சொல்லும்பொழுது இந்த க்ஷணம் ராமருடைய முகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியணுமே, கொஞ்சம் வருத்தம் தெரியணும், கொஞ்சம் துயரம் தெரியணும், கொஞ்சம் பதட்டம் தெரியலாம், கொஞ்சம் கோபம் தெரியலாம், ஒன்றுமே தெரியல, எப்படி வந்தாரோ அப்படியே இருக்காரோ, அப்படியே பிரசன்னமாக அதை ஏற்றுனுட்டார். அம்மா இவ்வளோதானேம்மா, இதுதானே விஷயம், இது என்ன பெரிய விஷயமாம்மா, காட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அவசியம் செய்கிறேனேம்மா, ராஜ்யமும் பரதனுக்கு தானே இருக்க போகிறது, உங்கள் ஆக்யேனாலே நான் கேட்பேனே, அதுவும் அப்பாவுனுடைய பிரதிஜை அப்படின்னு கேட்காதையா போயிட போகிறேன், நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக நடத்தி கொடுக்குறேன், மேலும் பரதனுக்கு அப்படின்னா எதை வேணும் நான் கொடுப்பேன், எதையும் நான் தியாகம் பண்ணுவேன் பரதனுக்காக, பரதனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும், சீக்கிரமே சீக்கிரமான குதிரைகள் உள்ள போகக்கூடிய தூதர்களால் பரதனை அழைச்சி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுங்கோ, நானும் இப்பொழுது காட்டுக்கு கிளம்பின்றே இருக்கிறேன், போகின்றேன், விடையும் கொண்டேன், எனக்குள்ள ஒரே ஒரு குறை என்ன என்றால், இது அப்பாவே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்கிட்ட டே காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு, அப்பா என்கிட்டக்க தயங்குற மாதிரி என்னிடத்துல என்ன ஒரு குறை இருக்கு,
அதனால இப்படி தயங்குறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி எனக்கு வேற எதுவுமே இல்லை. நான் இப்பயே நான் காட்டுக்கு கிளம்புறேன். உடனே கைகேயி சொன்னா, அப்பாவுக்கு தயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு நீ சீக்கிரம் காட்டுக்கு போகணுங்கிற விஷயத்துல தான்ப்பா இருக்கு. ஏன்னா அவர் அப்பா வாக்கு கொடுத்துருக்கா, நீ எது வரைக்கும் காட்டுக்கு போறையோ அது வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் எதுவும் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் தயங்குறார் என்று கைகேயி சொன்னாலாம். இது தேவையில்லாத பேச்சு. இது என்ன, தசரத சக்கரவர்த்தி அப்படிலாம் ஒன்றும் சொல்லவும் இல்லை, வரலாம் சொல்லவும் இல்லை. தசரதரையும் வச்சுட்டே இவன் மேலே ஜோடனை பண்ணுறா இல்லையா, அதை கேட்ட உடனே தசரதருக்கு ஒரு மாதிரி இருந்தது, எம்ப்ரேஸ்டாக இருந்தது. அதனால மறுபடியும் ஒரு திக்காரம் பண்ணி அந்த சயனத்துலேருந்து விழுந்துருவார் போல அப்படி ஒரு ரியாக்ஷனை காட்டுறார். உடனே ஓடி போய் ராமர் தாங்கினார் தசரதரை, ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் அங்கே படுக்க வச்சார். படுக்க வச்சுட்டு அப்படி பார்க்குறார் தசரத சக்கரவர்த்தியை. அதுக்குள்ளே கைகேயி தசரதரை, கைகேயி ராமரை பார்த்து சொன்னா, ராமா அப்பாவை நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம்ப்பா, நீ சீக்கிரம் கிளம்புறபடி கிளம்பு அப்படின்னா. கசையே வாகத்தயோ வாஜி வனம் கந்தும் கிருதத்வரஹாயா, இவ்வாறு கைகேயி சொன்ன உடனே, நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா நீ கிளம்புறபடி கிளம்பு என்று சொன்னா இல்லையா, இதை கேட்ட உடனேயே ராமருக்கு சுருக்குன்னு பட்டுது. சவுக்குனால அடித்த குதிரை எப்படி ஒரு உத்வேகத்தோட கிளம்புமோ அது மாதிரி கிளம்பினார் ராமர். சாதாரணமாக கிளம்பி போயிடலை, போற போக்கில் ஒரு வார்த்தையை சொன்னார், முத்து வார்த்தைகளை உதிர்த்தார். கைகேயியை பார்த்து சொன்னார், நாஹம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சகே வித்திமாம் ரிஷிபிஹி துல்யம் கேவலம் தர்மமாஷ்ரிதம். அம்மா, நான் ஏதோ ராஜ்யத்தில் ஆசைப்பட்டு இங்கேயே தங்கிடுவேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வந்து வெறும் அர்த்தபரம் கிடையாது, எனக்கு பைசாதான் முக்கியம் என்று இருக்கக்கூடியவன் கிடையாது. தர்மமா அர்த்தமா என்று வரும்பொழுது அர்த்தத்தையும் தியாகமணியாவது தர்மத்தை காப்பாற்றணும் நினைக்கக்கூடிய ரிஷிகளுக்கு ஈடானவன் நான் என்கிறத புரிந்து கொள்ளுங்கள் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். இவ்வாறு சொல்லிட்டு கைகேயினுடைய சரணத்தில் விழுந்தார். கைகேயாஸ்தாபி அனார்யாயாக நிஷ்பபாத மகத்யுதிஹி. தசரதரையும் கைகேயும் பலம் வந்தார். அங்கேருந்து ஜாம் 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 ஜாம்னு கிளம்பி வரார். அவர் முகத்தை பார்த்தனே எதுவும் நஷ்டப்பட்ட மாதிரியே தெரியல, எதுவும் கஷ்டப்படுற மாதிரியும் தெரியல. வெளியில் இவர் வரும்பொழுதே பட்டாபிஷேகத்துக்கு தான் வெளியில் வந்திருக்காரோன்னு நினச்சிண்டு பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் அந்த சத்திரம் சாம்பரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரா, மறுபடியும் உபச்சாரம் எல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். பிரதிஷித்ய சுபம் சத்திரம் பிரசன்னமாக எல்லாத்தையும் நிறுத்தினார். அப்படி நிறுத்தியும் கூட வெளியில் இருக்கிற லட்சம் ஜனங்களுக்கு உள்ளே என்ன நடந்ததுங்கிறது புரியல, ஏன் நிறுத்தினார் தெரியல. ஆனால் முகம் பிரசன்னமாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு உள்ளே நடந்ததை யூகிக்க கூட முடியல. இவர் நிறுத்தினாருங்கிறதுலேருந்தே அதில் தெளிவு இருக்கு. என்ன தெளிவுன்ன, இந்த சத்திரமோ சாமரமோ இதெல்லாம் இளவரசுங்கிற போஸ்ட்டுக்கு தான், அதில் இருக்க போகிறவனுக்கே தவிர எனக்கு இல்லை என்ற அந்த ஒரு தெளிவான பார்வை, அந்த ஒரு விவேகம், அந்த ஒரு டிஸ்டிங்க்ட் பார்வை, அது அற்புதமான விஷயம். அதனால தான் வால்மீகி ராமர் ஆத்மவானு என்று சொல், போஸ்ட் வேற நான் வேறேன்னு பார்க்கறது. உச்சிதம் ச மகாபாகு ந ஜஹௌ ஹர்ஷம் ஆத்மவானு சாரதா சமுதீர்ணாம் சுகு சந்திரஹா தேஜைவாத்மஜம். உச்சிதமான தன்னுடைய ஹர்ஷத்தை அவர் விடலை. எப்படி சரச்சந்திரன் வந்து தன்னுடைய தேஜஸை விடாதோ அது மாதிரி, நசாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசா அபகர்ஷதி லோக காந்தஸ்ய காந்தத்வாது சீதரஸ்மேரி வட்சபா. உலகம் முழுக்க எவ்வளவு இருள் சூழ்ந்து வந்தாலும் ஆனால் ஜிலு ஜிலு ஜிலுன்னு உதிக்கக்கூடிய சரத்காலத்து பூர்ணச்சந்திரன் இருக்கானே, அவன் மட்டும் ஜொலிப்பானா, அத்தனை இருளையும் நீக்குவானா, அது மாதிரியா இவ்வளவு இருள் இருந்தாலும் இத்தனையும் தாண்டி ராமருடைய முகம் அருள்மயமாக இருக்கு, அந்த அருள்மயமான முகத்துல எந்த விதமான சோகமும் தெரியல, சோபையோட கூட ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நவனம் கந்துகாமஸ்யே தியஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகசேவ லக்ஷதே சித்த விக்ரியா. ராகம் துவேஷம் ஆசாபாசங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் போல இருக்கக்கூடியவர் ராமச்சந்திர பிரபு. அவருக்கு வந்து காட்டுக்கு போகணுங்கிறதுனால தாபமோ அல்லது ராஜ்யத்தை விடுறோங்கிறதுனால தாபமோ இது எல்லாத்தையும் தாண்டியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்று சொல்லுகிறார். அங்கே சிம்மாசனம் கடந்து போகிறார், தான் அம்மாவை பார்க்கணும் தான் கிளம்பி போகிறார். போகிற வழியிலேயே சபை, சபையில் சிம்மாசனம், சிம்மாசனத்து பக்கத்திலேயே அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாண்டம் எல்லாம் இருக்கு. நேர சபைக்கு தான் வர்றார். வந்து அந்த பாண்டத்தையும் அந்த கலசத்தையும் அந்த ஒரு சிம்மாசனத்தையும் வலம் வருகிறார், பிரதட்சணம் பண்ணுகிறார். ஏன் பிரதட்சணம் பண்ணுகிறார் அப்படின்னு, இதெல்லாம் துச்சம், ராஜ்யம் தூக்கி எறி
என்று நினைக்கிறவர் கிடையாது. அது மாதிரி பாவத்தில் கிளம்பல. இப்போ கிளம்புறது எதுக்காக? சத்தியத்துக்காக பண்ணுற தியாகம் அவ்வளோமா. இந்த சிம்மாசனம் எப்பேற்பட்ட சிம்மாசனம், நம்முடைய பிதிருபிதாமகர்கள் மனுமாந்தாதா முதலியவர்கள்லாம் அமர்ந்திருந்த சிம்மாசனம், அப்பேற்பட்ட அந்த சிம்மாசனமாச்சே ஜனங்களை தெய்வமாக கொண்டு அந்த தெய்வங்களை உபாசிக்கிறதுக்காக போட்டிருக்கிற பீடம் அது. அப்படி பார்க்குறார். அதனாலேயே அதை பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரார். கௌசல்யம்மாவுடைய கிரகத்துக்கு வரார். ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறாரும் அவ்வளோ அம்மாத்திரம்தான் புரியறது. கௌசல்யம்மாவுடைய கிரகத்துக்கு வரார். கௌசல்யம்மா கிரகத்துக்கு வரும்பொழுது தான் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது.